நாராயணர் கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் உத்தராகண்ட் மாநிலத்தில் சுமோ மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத் பத்ரிநாராயணர் கோவில் 69வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. அலக்நந்தா ஆற்றங்கரையில் உள்ள இக்கோயில் இமயமலையின் குளிர் காரணமாக வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும். இத்தலத்தை பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமங்கையாழ்வார் பாசுரம்: முற்றமுத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்ற தாய் போல் வந்து பேச்சி பெருமுளை ஊடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே. மூலவர் பத்ரிநாராயணர், தாயார் அரவிந்தவல்லி. தல விருட்சம் பத்ரி விருட்சம், இலந்தை மரம். தீர்த்தம் தப்தகுண்டம். தல வரலாறு: சிவபெருமான் போல பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்ததால் பார்வதி தேவி தனக்கு குழப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். உடனே சிவபெருமான் பிரம்மதேவரின் 5 தலைகளுள் ஒன்றை கொய்துவிட்டார். இதனால் சிவபெருமானை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. மேலும் பிரம்மதேவரின் தலை சிவபெருமான் கைகளில் ஒட்டி கொண்டது. இது குறித்து திருமாலிடம் முறையிட்டார் சிவபெருமான். பூலோகம் சென்று பதிவிரதை ஒருவரிடம் யாச்சகம் பெற்றால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று சிவபெருமானுக்கு திருமால் ஆலோசனை வழங்கினார். அதன்படி சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்தார். அந்த சமயத்தில் பத்ரிகாசிரமத்தில் தாரக மந்திரத்தை நாராயணர் மனிதர் ஒருவருக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். அருகில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தார். சிவபெருமான் மகாலட்சுமியிடம் யாச்சகம் கேட்க மகாலட்சுமியும் உணவு அளித்தார். அதே நேரம் பிரம்மதேவரின் கபாலம் சிவபெருமான் கைகளிலிருந்து கீழே விழுந்தது. அதனால் இத்தலத்தில் பித்ருகளுக்கு பிண்டம் இடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆத்ம பிண்டமும் இட்டுக் கொள்ளலாம். பத்ரிநாராயணர் கோயில் கடல் மட்டத்தில் இருந்து 10,000 அடி உயரத்தில் உள்ளது. மிகுந்த குளிர்ந்த பகுதி என்பதால் 6 மாதம் மட்டுமே நடை திறந்திருக்கும். நடை மூடப்பட்டிருக்கும் சமயம், அதாவது மார்கழி முதல் சித்திரை வரை, தேவர்கள் மட்டுமே தங்கியிருந்து பத்ரிநாராயணரை தரிசிப்பதாக ஐதீகம். கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் 4 கரங்களுடன் அருள்பாலிக்கும் மூலவர் பத்ரிநாராயணர் கருப்பு நிற சாண கிராமத்தால் ஆனவர். இடது கையில் சங்கும் வலது கரத்தில் சக்கரமும் மற்ற 2 கரங்களையும் இணைத்து யோக முத்திரை அபய வரதம் காட்டி அருள்பாலிக்கிறார். மகாலட்சுமியை மனம் முடிப்பதற்காக பெருமாள் குபேரனை அழைத்து மிகவும் ஆடம்பரமான முறையில் திருமண ஏற்பாடுகளை செய்தார் என்று கூறப்படுகிறது. திருமணம் கைகூடாதவர்கள் இக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் இந்து மதத்தை பரப்ப தெற்கே சிருங்கேரியிலும், வடக்கே பத்ரிநாத்திலும், கிழக்கே பூரியிலும், மேற்கே துவாரகையிலும் சிருங்கேரி மடங்கள் நிறுவினார். அதனால் இங்குள்ள சிருங்கேரி மடம் முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது. தீபாவளியை முன்னிட்டு போதுமான அளவு நெய் இட்டு விளக்கேற்றிய பிறகு வருடந்தோறும் கோவில் மூடப்படும். மே மாதத்தில் கோவில் மீண்டும் திறக்கப்படும் போது இந்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் என்பது தனி சிறப்பு. பத்ரிநாராயணருக்கு திருமண ஏற்பாடுகளுக்கு நிதியளித்த குபேரன் பத்ரிநாராயணர் கோவிலில் இருந்து 9 மைல் தொலைவில் உள்ள அலகாபுரி பட்டணத்தில் வசிப்பதால் அதை நினைவுபடுத்தும் வகையில் குபேரனுக்கு இங்கு சன்னதி உள்ளது. பத்ரிநாராயணர் கோவிலில் 5 தீர்த்தங்கள் உள்ளன: தப்தகுண்டம், நாரதகுண்டம், கூர்மதாரா, பிரகலாததாரா, ரிஷிகங்கர் ஆகியவற்றில் கூர்மதாரா தீர்த்தம் அன்னதானங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உக்தவரும் பத்ரிநாத்தும். கிருஷ்ணாவதாரம் முடிந்ததும் கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் கிளம்ப ஆயத்தமானார். அவரது அமைச்சரும் நண்பருமான உக்தவருக்கு அவருடன் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று விருப்பம். அவரது விருப்பத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தார். உடனே கிருஷ்ணர் உக்தவருக்காக உக்தவ கீதையை அருளினார். பின்னர் உக்தவரிடம், உன் வாழ்நாள் முடிந்ததும் வைகுண்டம் வரலாம். அதுவரை உனது வாழ்நாள் முழுவதும் பத்ரிகாசிரமத்தில் தங்கி இறைவனை தியானித்துக் கொண்டு இருந்தால் தக்க சமயத்தில் என்னை வந்தடைவாய் என்று திருவாய் மலர்ந்தார். அதன்படி உக்தவர் பத்ரிநாத்தில் தங்கியிருந்து வாழ்நாள் முடிந்த பின்னர் வைகுண்டம் ஏகி பகவானை அடைந்தார். திருவிழாக்கள்: கிருஷ்ண ஜெயந்தி, பத்ரிகேதார் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஓம் நமோ நாராயணாய.